Hi friends, welcome back to my channel. Ellaru eppadi irukinga nalla irpinga appdi nenikiren innikku pathinga na traditional method la rice eppadi pandrathu appingiradha na enikanta poren adhaavadhu nammoda paarambariya murai padi cooker ella illama edhavadhu paathrathula andha kanjiye mottu vadichittu pannuvom illaya vadicha saadham adhu eppadi pandrathu appingiradha vandu indha video la paakka porom ipo vaanga video ku polam adhukku munadi neenga indha channel subscribe pannalena subscribe pannita adhukapra video ku vaanga ipo vaanga rice eppadi pandrathu appdin paakka சில பேருக்கு இல்ல பிகினர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடிச்ச சாதம் செய்யும்போது ஒண்ணு அடி பிடிச்சிரும் இல்ல சாப்பாடு பிசுபிசுன்னு ஆயிரும் இல்ல கொளஞ்சு போய்டும் சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சாப்பாடு நல்லா பூ மாதிரி வெந்து வர்றதுக்கும் உதிரி உதிரியா கிடைக்கிறதுக்குமான டிப்ஸ் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து அத ஒரு 1/2 hour ஊற வச்சு வெச்சிருக்கங்க நீங்க ஒரு 1 hour கூட ஊற வெச்சுக்கலாம் ரைஸ் நல்லா ஊற அளவுக்கு சாப்பாடு நல்லா பூ மாதிரி மெத்துன கிடைக்கும் ஓகே இது இருக்கட்டும் Next வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல முக்கால் வாசி தண்ணி எடுத்துக்கங்க சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தோட வாய் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்துட்டு நம்ம சாப்பாடு வடிக்கும்போது ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி வாய் இருக்கிற பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்க இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் So, in the Mari, Vadicha Sada Senja Sampurbo the Pathingana, Ulka rice nala weight air the Abdin, Nanachinga Abdina, Inime Ereve Eradanga, Adakapa Pathingana, if both men and women face Panitrako, Peria problem in Abdin Pathingana, diabetics. So, Aungala Vandati in the Mari Senja Sampata, the Rumba Rumba Nalla, Cooker Sadala Vitati in the Mari Samacha. இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா தலபுல தலபுலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடியோ இல்ல ரைஸும் தண்ணியும் ஒண்ணா வெச்சு வேக வைக்கறதோ அப்படி எல்லாம் பண்ணவே கூடாதுங்க தண்ணியும் பாத்தீங்கன்னா பத்தியும் பத்தாம வைக்காதீங்க ரைஸ் வந்து நிறைய தண்ணியில நல்லா தலதலன்னு கொதிச்சு வேகணும் அப்பதான் ரைஸ் நல்லா உதிரியா கிடைக்கும் இல்ல அப்படினா சாப்பாடு நல்லா ஒண்ணோட ஒண்ணா ஒட்டி பிசுபிசுன்னு ஆயிடும் சோ போமே தண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான தண்ணி வெச்சு வேக வைங்க ரைஸ் ஆட் பண்ண இரண்டாவது நிமிஷமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நரைச்சு பொங்கி வருங்க அப்ப பார்த்து நீங்க ஸ்டவ்வ குறைச்சு வெச்சிருங்க நீங்க ஹை फ्लेம்ல வெச்சு வேக வெச்சிங்க அப்படினா இந்த மாதிரி பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கும் சோ மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு ஒரு 15 minutes இது கண்டுக்கவே கண்டுக்காதீங்க கரண்டி வெச்சு மி கலரணும் அப்படின அவசியமே இல்ல So, now we have 15 minutes. This is what we have checked. This is the rice editor. We have pressed the rice. We have punched the rice. We have punched the rice. Now we have the rice. We have punched the rice. இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள வடிக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்குங்க நம்ம கையில புடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்ல இந்த மாதிரி வெச்சிட்டோம் அப்படினா அந்த கஞ்சி ஃபுல்லா வந்து வடிஞ்சிரும் அவ்வளவுதாங்க இப்போ பாத்தீங்கன்னா கஞ்சி ஃபுல்லா வடிஞ்சிடுச்சு இந்த சாதத்தை வெச்சு நீங்க வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி புளியோதரை லெமன் ரைஸ் இல்ல கோகனட் ரைஸ் அந்த மாதிரி பண்றீங்க அப்படினா இத ஒரு प्लेटல போட்டு ஆற வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் பண்ணும்போது நல்லா இருக்கும் கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புளியோதரை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் குக்கர்ல பண்ண மாட்டாங்கங்க இந்த மாதிரி வடிச்சு தான் செய்வாங்க சோ அப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல நீங்க குழம்போட பிசைஞ்சு சாப்பிடுறீங்க அப்படினா இத ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க மிச்ச மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் ஆகி சாப்பாடு நல்லா பூ மாதிரி போல போலன்னு மெத்தனு கிடைக்கும் இந்த தண்ணிய மட்டும் வேஸ்ட் பண்ணிராதீங்கங்க கஞ்சி தண்ணி இது வந்து ரொம்ப நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இது நீங்க இதுல நீங்க weight lossல இல்ல அப்படினா just இதுல கொஞ்சம் salt போட்டு குடிச்சோ அப்படினா சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுங்க அதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட hair mask கூட வந்துட்டு நாம இத யூஸ் பண்ணிக்கலாம் இத யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா hair வந்துட்டு நல்லா smooth and silky-ஆ இருக்கும் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாதிரி அதுக்கு அப்புறம் face toner கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி வெச்சுโกங்க அத வந்துட்டு just அப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படினா வந்து அது டோனரா வந்துட்டு நமக்கு யூஸ் ஆயிடும் அது என்ன பண்ணும் அப்படிን பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு சோ இந்த வாட்டர் மட்டும் தயவு செஞ்சு த்ரோ பண்ணிராதீங்க ஏதாவது வந்துட்டு நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதனால என்ன யூஸ் இருக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு just once ஆல் வந்து திங்க் பண்ணுங்க
இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் கொஞ்ச நஞ்சம் இருந்த வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சாப்பாடு நல்லா பூ மாதிரி இருக்குங்க. இதை வந்துட்டு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து இதை நான் ஒரு சிம்பிள் நான்வெஜ் மீல்ஸ் கூட தான் சர்வ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.